எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து வசியம் பற்றி பார்க்க போகிறோம். வசியம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஒரு நபரை வசியம் பண்ணணும், ஒரு ஆண் பெண்ணை வசியம் பண்ணுறது, பெண் ஆணை வசியம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பெரும்பாலான வசியங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில சமயம் ரேராக வேறு மாதிரியும் இருக்கும். அதாவது பெற்றோர்களே தங்களுடைய குழந்தையை வசியப்படுத்தணும், குழந்தை வந்து தவறான வழியில் வேறு ஒருத்தனுடைய நெருக்கமாக இருக்கிறான், அவன் வந்து 10/11 தான் என்னுடைய பொண்ணை நினைக்கிறான், ஸோ அப்படி போய் மாட்டிக்கக்கூடாது, அந்த லெவலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு வசியப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பணம் ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க, ஸோ அந்த பணம் வரணும், அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்கள வசியப்படுத்தணும் இந்த மாதிரி நினைப்பாங்க. இருந்தாலும் 90% பார்த்திங்கன்னா காமத்தினால தான் வசியம். அதாவது ஆண் பெண்ணை வசியம் செய்கிறது, பெண் ஆணை வசியம் பண்ணுறது, இது தான் நடக்குது. ஸோ லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல, ஸோ அவங்க என்ன லவ் பண்ண வைக்கணும், இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கள்ளத்தொடர்பு எல்லாத்துக்குமே வசியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வசியம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த வசியத்தில் வந்து சில விபரீத விளைவுகளும் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த பிரபஞ்சமே எண்ணங்களால் தான் இயங்குது, அதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள்னால தான் இயங்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப பெரியவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு காலத்தெல்லாம் வந்து மழையெல்லாம் கரெக்டாக அந்த டைமுக்கு பெய்யும், அளவாக பெய்யும் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே பருவம் மாறி பெய்யுது. அதுக்குமே மனிதர்களுடைய எண்ணங்களுக்கும் அதிக தொடர்பு, நேரடி தொடர்பு இருக்குது. மனிதனுடைய எண்ணம் மோசமாக ஆக இயற்கை கூட மோசமாகுது, இயற்கை நம்மளை தண்டிக்குது. ஸோ அந்த மோசமான எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்தினால உந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே பாவ எண்ணங்கள் தான். ஸோ அது வந்து இயற்கையே பாதிச்சுட்டு இருக்குது. ஏன்னா இந்த 5 விகாரங்களால் உந்தப்பட்ட எண்ணங்கள் தான் 99% எல்லாருடைய மனசில் இருந்தும் வருது. சரி, அப்போ இந்த வசியப்படுத்துறதுல வந்து ஒரு விஷயம் என்னென்னா, வசியப்படுத்தணும்னு யார் வராங்களோ அவங்க ஏற்கனவே பிறருடைய வசியத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வசியம் பண்ணணும், அந்த பொண்ணை வசியம் பண்ணணுமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ இவங்களே வசியம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியல. சரி, அப்போ நம்ம வசியம் செய்யப்பட்டிருக்கிறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம செய்ய போகிற முறையில் பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சிடும். நம்ம முதல்ல தெளிவாக இருக்கிறோமா, அல்லது நம்மளே யாரோ வசியம் செஞ்சு தான் வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறது இந்த முறையில் தெரிஞ்சிடும். அதற்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ வசியம் செய்யணும்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை வசியம் செய்யணும், அல்லது மனைவி இல்லையா, மனைவி வந்து தவறாக இன்னொருத்தரோட பழகிட்டு இருக்காரு, அல்லது விட்டுட்டே போயிட்டாங்க, அவங்க திரும்பி வரணும் அப்படின்னு வசியம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு லட்சக்கணக்கான தடவை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வரணும் 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 வரணும், அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து வசியம் பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து வரணும் வரணும்னு நினைத்தாலும் அவள் வரமாட்டான்னு மைண்டுக்குள்ளே சொல்லும், அது அவங்களே அறியாமல் அது இருக்கும். ஸோ துடிக்கிறாங்க ஆனால் வருன்ற நம்பிக்கையில். ஸோ அதனால் அவங்க லட்ச தடவை சொன்னாலும் அது நடக்கலை. ஆனால் ஒரு வசியம் செய்கிறவங்க, மந்திரவாதி இருக்கிறவங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க இவங்கக்கிட்ட வரும்போது அவங்க முழுசாக நம்புகிறாங்க. ஸோ முழுசாக நம்பி ஒரு எண்ணம் வைக்கிறாங்க, ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அந்த எண்ணத்தை வைக்கிறாங்க. இப்போ இந்த நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க, இவங்கக்கிட்ட வந்தால் இது கண்டிப்பாக நடக்கும்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஏற்கனவே இது மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, இப்படிலாம் ஆகியிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி சில அத்தாச்சி காட்டுவாங்க. ஸோ அப்போ இன்னும் நம்பிக்கை வரும், அல்லது ஒரு சிலர் ரொம்ப ஃபேமஸாகவே இருப்பாங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை வரும், எவ்வளோ செலவு பண்ணாலும் இதை நான் நடத்தி காட்டணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட போயிருப்பாங்க. ஸோ இந்த நம்பிக்கையோடு எண்ணம் வைக்கிறது ஒரு முக்கியமான காரணம் வசியம் செயல்படுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு நாஸ்திகர்கள் போய் இதை நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போனாங்கன்னா பெரும்பாலும் அப்படி போக மாட்டாங்க. ஒருவேளை அப்படி போனாங்கன்னா
அது ஆகாது. ஏன்னா இவங்களுடைய நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, சாப்பாட்டில் கலந்து கொடுக்கறது, தண்ணியில் கலந்து கொடுக்கறது, அது மாதிரி பண்ணுவாங்க. அல்லது சுடுகாட்டில் போய் யாரை வசியம் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து வச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் எழுதி வச்சுட்டு வருவாங்க. ஸோ இது இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, சுடுகாட்டில் பேயா அலையிற ஆத்மாக்களின் துணை கொண்டு அவங்கள வசியம் பண்ணுறது, இதுதான் அங்கே நடக்கிறது. உண்மை என்னென்னா, இங்கே இருக்கிற அலைஞ்சிட்டு இருக்கிற பேயை இவங்க யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உடம்புக்குள்ளே போய் அது வரும். ஆனால் உடம்பு தான் அவங்களது வரும், ஆனால் அவங்கக்கிட்ட பேச போகிறது எல்லாமே என்னது, அந்த பேய் தான் வந்து பேசும். ஸோ அதனால தான் அந்த வசியம் செய்யப்பட்டவங்களுடைய நடத்தை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என் மனைவி வந்து இப்போ ரொம்ப தங்கமான ஒரு தெய்வம், அவ்வளோ போய் இப்படி பண்ணால் என்னால் நம்பவே முடியல, ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது வேறு ஒருத்தர், உடம்பு தான் இவங்களுடைய இது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்படி தான் நடக்குதுன்னு தெரிஞ்சால் யாரும் முதல்ல வசியம் பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய விபரீத விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு ஆத்மா, உடல் கிடைக்காமல் அலையிற அந்த பேய் ஆத்மா அல்லது பிரேத்தாத்மா இவங்க உடலுக்குள்ளே வந்து அப்படியே நிரந்தரமாலும் இருந்துடாது. அதுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பிறவி எடுக்க போயிடும் இல்லையா. அப்போ அதோடு சேர்ந்து ஒரு ஒரு சில தவறான காரியங்கள் இவங்களை பண்ண வைக்கும்போது என்னென்னா, இந்த ஆத்மாவும் இருக்கும், உள்ளே இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கும், ஆனால் இந்த ஆத்மாவை அதில் செயல்பட முடியாது. வெளியிலேருந்து வந்த ஆத்மா வந்து உடம்பு கண்ட்ரோலை எடுத்துக்கும். இது ஜஸ்ட்டு சாட்சியாக பார்க்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, நான் இப்படி பண்ணவே மாட்டேனே, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதையும் மீறி காமத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டாங்க வசியம் பண்ணி அப்படின்னா, அதில் இவங்களும் ருசி காண ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ இந்த ஆத்மா வசியம் செய்யப்பட்டு அந்த ஆத்மா போய் பிறவி எடுக்க போயிட்டாலும் இது விழுந்துடும். ஸோ இப்படி தான் இது நடக்கிறது. ஸோ இது இதோடைய விளைவுகள் வந்து ரொம்ப விபரீதமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே இப்படி ஆகாது, இதுவும் இருக்குது. ஏன்னா ரொம்ப 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 நல்ல ஆத்மாவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ஆத்மா போனவுடனே சுயநினைவுக்கு வந்துடுவாங்க. சுயநினைவு வந்து நம்மளை வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணாங்க இவ்வளோ நாளாக அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு அப்படியே உடம்பை விட்டு ஒரு ஒரு பாரமே இறங்கின மாதிரி இருக்கும், யாரோ உடம்பு விட்டு வெடித்து வெளில போன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும், அப்படியே லேஸாக ஃபீல் ஆகும். அதுக்கு அடுத்தது டக்குன்னு அந்த தப்பான காரியம் பண்ணவே மாட்டாங்க, அதாவது யார் வசிப்படுத்தி வச்சுருக்கணும் அங்கேருந்து வந்துடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்ன ஆச்சுன்ட்டு. அப்போ என்னென்னா, வேறு ஒருத்தரை உள்ளே விட்டு அனுப்பிச்சி அந்த உடலை எடுத்துகிட்டு வர வச்சது தான் அங்கே நடந்துருக்குது. ஆனால் உதாரணத்துக்கு மனைவியை வசிப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா, வந்தது மனைவியே கிடையாது, மனைவியுடைய உடல் வந்தது, வேறு ஒரு ஆத்மா வந்து அதோடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இறக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய மனநிலை இருக்குது, ஏன்னா அது ஒரு வெறி பிடிச்சி இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அது எப்படியாவது நான் தப்பிச்சா போதும், நான் பேய அலைய விரும்பலை, அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஓ இப்படி பண்ணால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் எப்படியாவது தப்பிச்சா போதும்ன்ட்டு ஒரு வெறியில் பண்ணும். ஸோ அதுதான் அடுத்தது அந்த வசியம் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா, ஒரு சில மந்திரம் எழுதி, அதாவது அந்த பொண்ணுடைய பேர் சொல்லி, இந்த பெண் என்னிடம் வர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதாவது ஒரு மந்திரம், ஓம் கிரீம் கிரீம், அந்த பெண் ஒரு பொண் இல்லையா, அந்த பொண்ணு வரணும் அப்படின்னு போட்டு ஓம் கிரீம். ஸோ இப்படி எழுதி வைப்பாங்க. இன்னொன்று இப்படி சொல்லுவாங்க 108 தடவை அல்லது அதுக்கும் மேலேயும் கூட, 108 தடவை அது மாதிரிலாம். இப்போ என்னென்னா, இந்த பொண்ணு வரணுன்றது இவன் ஏற்கனவே நினச்சிட்டு இருக்கிறது தான், சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இவனுக்குள்ளே மைண்டு ஃபுல்லாக அதே தான் ஓடுது. அதனால தான் வசியம் பண்ணுற அளவுக்கு வரான், இந்த பொண்ணு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு. அப்போ அங்கேயும் அதே தான் சொல்கிறோம், இங்கேயும் அதே தான் சொல்கிறோம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வரணும்னு ஆசைப்படுறேன், பட் வருவாளா தெரியாது. ஆனால் இங்கே கண்டிப்பாக வருவான்ற எண்ணம் வந்துடுது. அதனால் இப்போ அந்த எண்ணம் வைக்கும்போது பதற்றம் இல்லாமல் வைக்கிறோம், ஒரு ஒழுங்குமுறைப்படி வைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இளநீக்குள்ள இந்த குங்குமத்தை போடு, இதை போடு, எலுமிச்சைப்பழம் போடு, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது இது ஒரு பக்தி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஒரு பாவனையோடு பண்ணுறோம், பதற்றம் இல்லாமல் பண்ணுறோம்.
ஸோ பதற்றம் இல்லாமல் வைக்கிற எண்ணம் ஈஸியாக சக்ஸஸ் ஆகும். அது ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேயை விட்டு தான் எடுத்துகிட்டு வரணுமா, அப்படி தான் முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு முறை, ஆனால் அப்படி தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா எண்ணங்களுக்கே அந்த சக்தி இருக்குது. ஸோ அதுதான் 108 தடவை அந்த மாதிரிலாம் சொல்கிறது. அப்போ என்னாங்கன்னா நீங்கள் விடுற எண்ணங்கள் வாயுமண்டலத்தில் பரவி அந்த குறிப்பிட்ட நபரை அது போய் சென்றடையும். சென்றடையும்போது உங்களை பற்றிய எண்ணங்கள் அவங்களுக்கு வரும். ஸோ பழகியிருந்தவங்கன்னா ஈஸியாகவே வரும், பழகாட்டினா கூட திடீர்னு உங்கள் மேலே ஏதோ ஒரு வீர்ப்பு வர மாதிரி ஒரு எண்ணம் வரும். இது வந்து அந்த பெண் எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அனுப்புகிற எண்ணங்கள் அவங்கள அட்டாக் பண்ணும். கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இது கிட்ட நெருங்கக்கூட முடியாது. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்குமே மனிதர்களை விட கடவுளை முன்னுக்கு வைக்கிறவங்க அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேணாலும் இருக்கட்டும், அப்படி இருக்கிறவங்கள வந்து இந்த எண்ணம் தாக்கும், அவங்களையும் தாக்கும். ஆனால் தாக்கினோன்னு நம்ம இப்படி நினைக்கக்கூடாதுன்னு போய் டக்குன்னு போய் கடவுளை பிடிப்பாங்க. நல்ல ஒழுக்கமானவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னா டக்குன்னு போய் கடவுளை பிடிப்பாங்க. அப்போ அங்கே வந்து நீங்கள் ஆனால் இதுலேயும் ஒன்று இருக்குது, அப்படி அந்த மாதிரி இப்போ யாருமே கிடையாது. அது ஒன்று இருக்குது இல்லையா, அது முந்தைய தலைமுறையில் வேணால் அந்த மாதிரி பெண்கள் இருக்கலாம், இப்போ எல்லாருமே பலகீனமாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் பெரும்பாலும் இது வேலை செய்யும், அல்லது டக்குன்னு போய் பிடிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் யாரை வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வேற ஒருத்தங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த எண்ணம் அவங்க மேலே போயிடும். அப்போ அவங்க இன்னும் சேர்றதுக்கு நீங்கள் உதவி பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இது இது வந்து நிறைய நிறைய பேர் இது மாதிரி நிறைய நான் இங்கெல்லாம் செலவு பண்ணாங்களாம் செலவு இது பண்ணதுனால தான் அவங்க அங்கே போயே இருக்கிறாங்க. ஸோ இப்படியும் நடக்கும், இந்த விபரீத விளைவுகளும் இருக்குது. இன்னொரு விபரீத விளைவு இருக்குது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ நான் பெண்ணை வச்சு சொல்கிறதுனால பெண்ணை மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது, ஆணையும் பண்ணுவாங்க, அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஆணோ பெண்ணோ அப்போ அவங்க என்னை நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும். ஆனால் விதியுடைய விளையாட்டு எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு அவங்க அகால மரணம் அடையலாம், இறக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த நேரம் உங்களை விடவே மாட்டாங்க, உங்களையே சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா தவம் கிடந்தீங்க எல்லாம் வரணுன்ட்டு நீங்கள் உடம்போடு வரும்னு நினச்சிங்க, ஆனால் அது உடம்பு எரிச்சு வச்சு, அதுக்கு உடம்பு இல்லை, இருந்தால் வந்திருக்கும், இல்லை உங்களையே சுற்றிக்கிட்டே இருக்கும், என்ன தான் உங்ககிட்ட இருக்குதுன்னே தெரியாது. அப்போ உங்களையே சுத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி ஆணாக இருந்தால் பெண்ணை தான் வர வைப்பீங்க, ஆனால் அது பெண்ணாகவே தான் உடல் இல்லாட்டினாலும் நினைக்கும். ஆனால் உயிரை பொறுத்த வரைக்கும் அது ஆணாகவும் பிறக்கலாம் பெண்ணாகவும் பிறக்கலாம், ஆனால் உடல் கிடைக்காதனால இதுக்கு முன்னாடி எந்த உடலில் இருந்துச்சோ அப்படி தான் தன்னை நினச்சிக்கும், ஒரு பெண்ணாகவே நினச்சிக்கும். அப்போ உங்களை பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படும். எப்படி இருக்கும், ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும் உடல் எடுக்காமல், இன்னொன்று என்ன ஆகுனா உங்களுக்கு நெருக்கமாக யார் இருக்கிறாங்களோ அவங்க உடம்புக்குள்ளே பிரவேசமாயிடும். உங்களுக்கு நெருக்கமாக சத்தியமாக உங்கள் ஒய்ஃப் தான் இருப்பாங்க, அதை விட நெருக்கமாக யாரும் இருக்க போகிறதில்ல, உங்கள் ஒய்ஃப்குள்ளே பிரவேசமாயிடும். என்ன ஆகும் உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ காதலின்னு சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லையா? ஸோ பயங்கரம், இது ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரண, ஏன்னா அந்த மனநிலை வந்து உடம்புல இருந்தாலும் வெளியில் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஒரு டைம் பாஸ்க்காக பழகுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஆனால் அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆனால் நீங்கள் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, இப்போ என்ன ஆகும், அந்த பொண்ணு விட்டுருவாளா? ஏன்னா அவள் விரும்ப ஆரம்பிச்சிட்டா, எப்படியாவது உங்களை கெடுக்கணும்னு நினைப்பாள். ஸோ அதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட போட்டு கொடுப்பா, சில சமயம் இந்த பொண்ணை கொலை கூட பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாள். ஆனால் அதெல்லாம் முடியாது, உடம்புல இருக்கும்போது பெருசாக முடியாது இல்லையா? பட் இருந்தாலும் அதுவும் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அப்படியெல்லாம் நடக்கும் எப்போ, உடம்பில் இருக்கும்போதே. ஆனால் இப்போ உடம்புலையும் இல்லை அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் அதால் பண்ண முடியும். யார் உடம்பில் பூந்து வேணாலும் தன்னுடைய காரியத்தை சாதிச்சிக்க முடியும், ஏன்னா அதை யாரும் பிடிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வினை வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஒரு நிஜ சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க, வீட்டில் பயங்கர எதிர்ப்பு, அந்த பொண்ணுக்கு வந்து வலுக்கட்டாயமாக வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பையன் தற்கொலை பண்ணிட்டான். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் நைட்டு அப்படியே கழுத்தில் வந்து அப்படியே பிடிக்குதான் வச்சு, அப்படியே நெருக்குதான் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, அவனால் ஒன்றுமே பண்ண முடியல, அவன் தூங்கியே 2-3 மாதம் ஆகுதுன்றான். ஸோ அப்படியே போகுது,
அந்த பொண்ணு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த பொண்ணுக்கும் ஒரு வெறி இருக்குது, இப்போவும் அவனை லவ் பண்ணுது. ஸோ அவன் இறந்துட்டான், இவனால் தானே இறந்துட்டான்னு அந்த வெறியில் இருக்குது அந்த பொண்ணுமே. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய விபரீத விளைவு பாருங்கள். இங்கே வந்து வசியமெல்லாம் பண்ணலை, பண்ணாமலே ஆல்ரெடி அந்த ஆத்மா இந்த ஆத்மாக்கிட்ட வசியமாகி தான் இருக்குது இந்த பொண்ணு மேலே. ஸோ வசியம் பண்ணாலும் இதே தான் நடக்கும். ஏன்னா உடல் இருந்தாலும் உடல் இல்லாட்டினாலும் லவ் பண்ணும், பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா. ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கை, ஏன்னா நீங்கள் வந்து உடலுக்காக தான் வசியம் பண்ணீங்க, நீங்கள் என்ன வெறும் உயிரை வச்சுட்டு வாழ்க்கை நடத்துறதுக்காக வசியம் பண்ணீங்க கிடையாது. அந்த உடம்புடைய அழகு அல்லது பணம் எதையோ வச்சு, ஆனால் அதெல்லாம் பொய், அது உங்களுக்கு தெரியாது. ஆத்மா தான் உண்மை உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அது வந்துடுச்சு, அதுவும் உங்கள் மனைவி உடம்புலே வந்துடுச்சுன்னா இப்போ மனைவி விட்டு துரத்துறதே ஒரு பெரும்பாடு. ஏன்னா துரத்தும் போது அது சொல்லும், நீ யார் வந்துருக்குறன்னு போது சொல்லும், நான் இவனை லவ் பண்ணுறேன், இவனுடைய காதலி, இவன் என்னை வேணும்னு கேட்டான். ஏன்னா இறந்தவொடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உடலில் விட்டு உடல் இல்லாமல் இருக்கும்போது ஈஸியாக அதுக்கு தெரியும், நீங்கள் வாயை திறந்தே சொல்ல தேவையில்லை. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக எப்போ உணரலாம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களாம், காமம் சம்மந்தப்பட்ட தொடர்பு, அது காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், கல தொடர்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போ அந்த மாதிரி இருக்கிற நபர் வீட்டில் வந்து ஒரு டெத்து வருதுன்னு வச்சுக்கோங்களாம், சம்மந்தப்பட்ட நபர் சாகலை, பட் அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர், அவங்களுடைய அப்பா கணவன் யாரோ இறந்துட்டாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களா. பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக துரத்து துரத்துன்னு துரத்தும் உங்கள் கனவில், ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போனவுடனே உங்களுடைய காதலி, அந்த நினைவுகள், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசக்கூட மாட்டீங்க, ஏன்னா அங்கே எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது அந்த எண்ணத்தில் போகிறது வந்து, ஏன்னா இறந்த ஆத்மா அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கும், அதுக்கு டக்குன்னு இப்படி ஒருத்தர் நினைக்கிறான், ஏன்னா அவங்களுக்கும் உங்களை அறிமுகம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ அப்போ உங்களை விரட்டுறது தெரியும். ஸோ இவ்வளவு விஷயமும் இருக்குது, நம்ம உடம்பு அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வசியம் அப்படி இப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அதோடைய விபரீத விளைவு வந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும், கண்டிப்பாக அழிச்சே தீரும், வேறு வழியே இதில் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வசியம் பண்ணவங்க கூட, இதில் இன்னொன்றும் இருக்குது, வசியம் பண்ணது வந்து நடக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன், செத்து கூட நடக்குது இல்லையா, உங்களை தேடி வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வசியம் பண்ணுறது உயிரை, உடம்பு கிடையாது. உடம்புன்னு நினச்சிட்டு பண்ணாலும் உயிரை தான், இல்லை உயிர் போனதுக்கப்புறம் அந்த போனால் எனக்கிட்ட வரணும் வரணும்னு நினைப்பீங்க, கிடையாது. அப்போ உயிரை தான் வசியம் பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரியாமல் அந்த உயிர் உங்களுக்கு வரும். இந்த ஜென்மத்தில் வரணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ஜென்மத்தில் வந்துடும். இந்த வசியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து ஒரு மிகப்பெரிய பாவச்செயல் தான். ஸோ அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் பெரும்பாலும் இந்த வசியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கூடிய விரைவில் இறந்துருவாங்க. அதாவது யாரை நீங்கள், அதாவது ஒன்று நினைக்கிறவங்க இறப்பாங்க, அல்லது யாரை வசியம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இறந்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், இந்த குணத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வசியம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க ஆல்ரெடி வசியம் செய்யப்பட்டிருப்பாங்க யாராலையாவது, அதுவே அவங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சகோதரர் வந்து சொல்கிறார், ஒரு பொண்ணை வந்து ஒரு 10 வருஷமாக அந்த பொண்ணை தவிர வேறு எதுவுமே அவருக்கு ஞாபகம் வரல, அந்த பொண்ணே தான் ஞாபகம் இருக்குது, மனைவிக்கிட்ட நான் பேசுகிறது கூட கிடையாது, அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு வரும், அப்போயே முழுக்க முழுக்க அந்த சிந்தனையாகவே இருக்குது அந்த பொண்ணை வசியம் பண்ணணுன்றது. ஆனால் ஆல்ரெடி இவர் வசியமாகியிருக்கிறார், அது அவருக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த வசியத்தை வந்து நியாயமான காரணங்களுக்கு மட்டும் பயன்படுத்துறது தான் சேஃப்டி. எல்லாத்துக்கும் வேலை செய்யும், ஆனால் விபரீதமான முடிவுகள் வந்துடும். ஸோ நியாயமான விஷயம் அப்படின்னா, மனைவியை யாராவது வசியம் செஞ்சு இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டாங்க, கள தொடர்பில் மாட்டிக்கிட்டாங்க மனைவியோ கணவனோ அப்படின்னா இது பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து சுய நினைவில் இல்லை, வசியம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ வசியம் செய்யணும்னா ஒருத்தங்கிட்ட போய் செய்வினை பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, அந்த எண்ணமே அவங்கள மாற்றும், ஒரு விதமான மயக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அந்த மயக்க நிலை, அந்த நேரம் பார்த்திங்கன்னா கணவனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, மகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, கல்யாண வயசில் பொண்ணு இருக்கும், அதையே கூட விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி மயங்க நிலை இருக்கும். அப்போ அவங்கள சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, முழுக்க முழுக்க அந்த புதுசாக போன அந்த பையனை பற்றிய சிந்தனை, காமம் பற்றிய சிந்தனை, இது மட்டுமே இருக்கும். ஸோ அப்போ அதை நீக்கணும்
நீக்கிட்டாலே தானாகவே புத்தி தெளிஞ்சிடும், தெளிஞ்சாலே உங்ககிட்ட வந்துட போகிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ எல்லா விஷயத்துக்குமே இது வந்து இது விஞ்சி எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம இறைவனின் துணை கொண்டு செய்யப்போகிறோம். மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் மந்திர சக்தி தந்திர சக்தி தான், இது இறைவனின் துணை கொண்டு. ஸோ நியாயமாக பண்ணால் கண்டிப்பாக இதுக்கான பலன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, உடனடியாக நீங்கள் கறிமீன் சாப்பிட்றத விட்டுடணும், அதாவது அசைவம் சாப்பிட்றது, முட்டை உட்பட எல்லாத்தையும் விட்டுடணும். ஏன் அப்படின்னா, உங்களை விட்டு உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ திடீர்னு விட்டுட்டு போகிறாங்க யார் கூடவோ அல்லது சும்மாவோ விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாலே அது நீங்கள் செஞ்ச பாவம் தான். அப்போ அந்த பாவத்தில் உங்களுக்கு தெரிந்த பாவம், ஆக்சுவலாக நிறைய பாவம் செய்கிறோம், அதில் யாருமே மறுக்க முடியாத பாவம் வந்து இந்த மாதிரி நம்ம நாக்கு ருசிக்காக மற்ற உயிரை கொலை செஞ்சு சாப்பிட்றது. அப்போ அந்த உயிர் விடும்போது துடிக்குது பாருங்கள், அதுவே சாபமாக அந்த உணவில் இருக்கும். ஸோ சபிக்கப்பட்ட உணவு சாப்பிட்றதே ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால்தான் நான்வெஜ் ஃபுல்லாக கட் பண்ணிடணும் உடனடியாக. அடுத்தது காலையில் 4 மணி இல்லையா, 4 to 5 எழுந்து நாம் சொல்கிற இந்த பயிற்சி அல்லது யோக பயிற்சி பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நம்மளுடைய உயிரில் இருக்குது, அதை தான் ஆத்மான்னு சொல்லுவோம், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் நான், அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது, அதில் பல ஜென்மத்து பாவம் இருக்குது, அதை எரிக்கணும் அப்படின்னா இறைவனை நினைத்தால் மட்டுமே முடியும். அவர் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த உலகத்தில் இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மளுமே இங்கேருந்து தான் பூமியில் பிறந்திருக்கிறோம். இறைவன் வந்து பிறக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஸோ அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அவரும் ஒரு ஆத்மா, அதனால தான் பரமாத்மான்றோம். அவரை தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமப்பிதான் கிறிஸ்தவன் சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை நினைக்கிறோம், நான் ஆத்மா, என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா, நான் இங்கே நட்சத்திரமாக இருக்கேன், அவர் செம்பொன் நிறமான உலகத்தின் நட்சத்திரமாக இருக்கார். அவரை நினைக்க நினைக்க என்னுடைய பாவம் எரியுது. இதை மட்டும் 108 தடவை உணர்ந்து சொல்லணும், அதாவது மனசால் அவரை நட்சத்திரம் மாதிரி பார்த்துக்கிட்டே சொல்லணும். அப்போ என்ன ஆகுனா இந்த இடம் துடிக்கும். அடுத்தது இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும். ஏன்னா ஆத்மாவுக்குள்ளே நிறைய, அதாவது உங்களுடைய ஒரு நல்ல எண்ணங்கள் பலிக்கணும் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் ஃபுல்லுத்தையும் கட் பண்ணணும். நான்வெஜ் சாப்பிட்றதே ஈஸியாக கட் பண்ணிடலாம், ஆனால் கெட்ட எண்ணங்கள் அதை கட் பண்ண முடியாது. கெட்ட எண்ணங்கள்ன்றதே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இது சம்மந்தப்பட்ட எண்ணங்களே வராமல் பார்த்துக்கணும். அதிலும் குறிப்பாக காமம் இருக்கவே கூடாது, அந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது. ஸோ அப்போ அதை எப்படி வெளியேற்றுறது மனசில் இருந்ததுன்னா நல்ல எண்ணங்களை போடணும். ஸோ அது நல்ல எண்ணம் இறைவன் பேசுகிறது மட்டும்தான். அது வந்து முரளின்னு சொல்லுவோம், எல்லா ராஜயோக தியான நிலையங்களையும் முற்றிலும் இலவசமாக பதிக்கப்படுது. நீங்கள் யூடியூப்பில் கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அல்லது நீங்கள் இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எஸ்எம்எஸில் அந்த முரளி வீடியோ லிங்க் அனுப்புகிறோம். அதை தினமும் அந்த யோக பயிற்சி 1 மணி நேரம் 108 தடவை சொல்லிவிட்டு இதை நீங்கள் கேட்கணும். ஸோ எஸ்எம்எஸில் அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து +91 98 946 7143. ஸோ இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அந்த முரளி வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் வரும். ஸோ அதை கேட்கணும். இதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப டயர்டாக இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது குளிச்சுட்டு இதே மாதிரி 108 தடவை நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா, அவரை பார்க்க பார்க்க என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவம் எரியுது அப்படின்னு உங்களை ஒளியாகவே உணர்ந்து சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் 1 மணி நேரம். அடுத்தது அப்படியே இந்த முரளி கேட்டுட்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் தூங்கணும். ஸோ இப்படியே நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் கடுமையான பிரம்மச்சரிய விரதமும் இருக்கணும் அந்த 2 மாதத்துக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன் யாராவது அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா தானாகவே அது தெளிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள நினைக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி உங்கள் மைண்டில் இருக்குது. ஸோ இப்போ உங்களுடைய மைண்ட் வந்து முழுக்க முழுக்க இறைவன்கிட்ட, அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்கல. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய மனைவி அப்படி போகிறாங்கன்னா அதுக்கு உங்களுடைய பாவக்கணக்கும் இருக்குது, அவங்களுடைய பாவக்கணக்கும் இருக்குது. அப்போ உங்களுடைய பாவக்கணக்கு ஃபுல்லாக எரியும் போது உங்களுக்கு அதுக்கப்புறம் துக்கம் வராது. அப்போ உங்கள் துக்கத்துக்கு காரணமான உங்கள் மனைவி சரியாயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அதேமாரி நான்வெஜ் இதெல்லாம் ஆக்சுவலாக அது கேட்குற நிலமையில் அவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா, ஏன்னா கான்டாக்ட் இருக்காது. ஸோ அப்படி இருந்து பண்ணால் பிரச்சனை கிடையாது, அது இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் மட்டுமே பண்ணுங்கள், இறைவன் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க. 2 மாதம் பயங்கரமான மாற்றம் நடக்கும், அவங்களே வரலாம், மன்னிப்பு கேட்கலாம், இப்படி நடக்கும். சில சமயம் என்ன ஆகுனா அவங்க யாரை நம்பி போனாங்களோ அவன் வேறு யார் பின்னாடி போயிடுவான். ஸோ அப்பயும் இங்கே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி
ஒன்று இவங்களுடைய புத்தியை தெளிய வைக்கும், அல்லது அவனுடைய புத்தியை வெளிப்படுத்த வைக்கும். அப்போ அவன் வேறு எங்கேயாவது போயிட்டாலும் நம்மளை நம்பி குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, கணவன்லாம் இருக்கிறாங்க, நம்ம போய் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி, நான் உன்னை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கிறேன், நீ பயப்பட தேவையில்லை அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கணும். ஏன்னா தப்பை உணர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறவதும் நடக்கும் இல்லையா, கணவன் ஏற்றுக்க மாட்டாரோ அப்படின்ட்டு. அப்போ சொல்லலாம், நீங்கள் உனக்கு வந்து இந்த மாதிரி செய்வினை பண்ணியிருக்கிறாங்க, அல்லது வசிய பண்ணியிருக்கிறாங்க, இது உன் தப்பு கிடையாது எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஆறுதலாக பேசுனீங்க அப்படின்னா, ஸோ தானாகவே தெளிஞ்சு உங்ககிட்ட வந்துடுவாங்க. ஸோ இதுதான் சரியான முறை, பயங்கர பவர்ஃபுல்லான முறை இது. அதை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தேடி கொடுக்கும், பணம் வர்றதுலேருந்து எல்லாமே. ஏன்னா உங்களோட ஆத்மாவுடைய பாவத்தை எரிக்கிறீங்க, மெயினாக நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. இதனால் பாசிட்டிவ் எண்ணங்கள், இப்போ ஒரு பொண்ணு அப்படி போயிட்டா, என் ஒய்ஃப் போயிட்டா, அப்படி உங்களை அறியாமல் திட்டெல்லாம் செஞ்சுருப்பீங்களா, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இருக்கும்போது அவங்களுக்கும் உங்கள் மேலே கோபம் தான் வரும். ஆனால் நீங்கள் இப்போ அதை பற்றிலாம் நினைக்காம இறைவனை நினைக்கும் போது அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் அவங்கக்கிட்ட போகுது. ஸோ அப்போ உங்களை பற்றி பாசிட்டிவான எண்ணங்கள் ஏற்கனவே இருக்கும் இல்லையா, அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ தானாகவே அவங்க புத்தி தெளிஞ்சு உங்ககிட்ட தானாகவே வந்துடுவாங்க. அதாவது அவங்க வசியப்பட்டு போயிருந்தான் இல்லையா, இல்லை அவங்க நல்லா ஸ்திரமாக தெளிஞ்சு தான் போயிருக்கிறாங்க அப்படின்னாலும் இது தாக்கும். பட் அது எந்த அளவுக்கு வரும்ன்றது நீங்கள் எப்படிப்பட்டவருன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் பயங்கரமான கொடுமைக்காரராக இருந்தால் சத்தியமாக வரமாட்டாங்க, அதெல்லாம் இருக்குது இல்லை, சந்தேகப்பட்டு நீங்கள் அடித்து துரத்திருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருந்தால் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லது நீங்களே தப்பான உறவில் இருந்துட்டு அதை பார்த்துட்டு தான் அவங்க உங்களை விட்டு போனாங்கன்னும் போது நீங்கள் வசியப்படுத்தினாலும் அவங்க உடனே நம்புவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வசியப்படுத்துகிற நபர், மனைவி கணவன் இது இல்லாமல் மற்ற நபர்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்களுடையவர் ஆவாங்க, ஆனால் எந்த ஜென்மத்தில்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஜென்மத்தில் உங்களுடையவர் ஆகிற நேரத்தில், உங்கள் மேலே ஈர்ப்பு வர நேரத்தில், ஏன்னா நீங்கள் ஆத்மாவை பார்த்து தான் சொல்கிறீங்க, அந்த ஆத்மாவுடைய ஆசை இருக்குது, உங்களுடைய ஆசை நிறையா விட்டுருப்பீங்க. ஸோ அத்தனை ஆசை நிறைவேறி தான் இந்த ஆசை வரும், க்யூவில் வரும் இல்லையா. ஸோ இத்தனை ஜென்மமாக என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ தெரியாது. ஸோ அப்போ அவங்க வருவாங்க, உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி வருவாங்க. ஏன் அப்படியே ஒட்டி கூட இருப்பாங்க, அப்படின்னு என்ன அர்த்தம், ஒட்டி பிறப்பீங்க, அண்ணன் தம்பியாக பிறப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இப்படி இருந்துட்டால் கூட பிரச்சனை கிடையாது இல்லையா, அண்ணன் தம்பியும் ஒன்றா இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஆணாக பிறக்கும்போது அவங்களுமே ஆணாக பிறந்துட்டா அப்போ பிரச்சனை இல்லையா, அவங்கள பார்த்தாலும் அப்படியே லவ் லவ்வாக வரும். ஆனால் சமுதாயத்துக்குமா பலவிதமான அவமானங்களை சந்திக்கணும். என்னதான் அதெல்லாம் ஓரினச்சரிக்கைலாம் தப்பு இல்லைன்னு சொன்னாலும் சொல்கிறவன் முதல்ல அவங்க வீட்டில் வாடகை கொடுக்க மாட்டான், வாடகைக்கு அவங்கள வைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பலவிதமான அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் அழிகிற ஸ்டேஜில் இருக்குது இல்லையா, இந்த 5000 வருட காலச்சக்கரம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது என்னென்னா 5000 வருட காலச்சக்கரம், இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், நரகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் நடந்துகிட்ருக்கு, அதுலேயும் ஒரு 20 வருடம் தான் இருக்குது. ஸோ இந்த நேரம் தான் இறைவன் அவருடைய இருப்பிடமான பரந்தாமத்திலேருந்து ஒருத்தர் உடலில் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார், சொர்க்கமாகத்தான் இந்த பூமியை படித்தா, அங்கே தேவதையாக தான் நீங்கள் இருந்தீங்க, அங்கே எந்த ஆசையும் உங்களுக்கு கிடையாது, காமம் கோபம் பற்றி பேர சாங்காரம் எதுவுமே கிடையாது, அங்கே ஆசைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா எல்லாமே நிரம்பி இருக்கும். பயங்கர அழகான மனிதர்கள், தங்க வைர வடிவம் கொட்டி கிடக்கும், இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அங்கே இருக்கிற யாருக்கும் காமம்னா என்னென்னு தெரியாது, எல்லாம் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. ஸோ நான் புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், யாரை பார்த்தாலும் புருவமத்தியை பார்த்து தான் பேசுவாங்க. ஸோ அதனால் காமம் கோபம் இருக்காது, அதனால் அவங்க எது நினச்சாலும் நடக்கும், ஆத்மாவுக்கு அந்த சக்தி இயற்கையாகவே இருந்தது. இங்கே காமத்தில் விழும்போது, நரகம் வரும்போது காமத்தில் விழறோம், ஏன்னா ஆத்மான்றது மறந்து உடல்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ காமத்தில் விழும்போது தான் ஆத்மா சக்தி இழக்குது. ஸோ அப்போயும் ஆரம்பத்தில் எடுத்த உடனே சக்தி இழக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி விஷயங்கள், வசியம் செய்கிறது, சேவினை பண்ணுறது, இதெல்லாம் உருவாகுது. அதாவது என்னென்னா அவங்க நினைக்கிறது நடக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே வந்து நினைக்கிறது நடக்கும், ஆனால் இவங்க தப்பான விஷயத்த நினைக்க மாட்டாங்க. இங்கே தப்பான விஷயம் நினைக்க ஆரம்பிப்பாங்க, ஆரம்பத்தில் தப்பான விஷயம் நினைக்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு பிறகு. ஸோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வழி வழியாக, வம்ச வழியாக இந்த செய்வினை வசியம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸாக வந்துடுச்சு. ஆனாலும் இப்போ நிறைய ஆசை, பல ஜென்மமாக நீங்கள் எத்தனையோ பேருக்கு வசியம் வச்சுருப்பீங்க, அவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க, அல்லது நீங்கள் அவங்கள தேடி போவீங்க.
இத்தனை விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் மனைவியே ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் பண்ண வசியமாக தான் இருக்கும், ஆனால் இப்போ உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது, என்ன பண்ணுறது இல்லையா? மாறி வர்றது அப்படி வரும். அதேமாதிரி நீங்கள் வசியம் வச்சவங்க தான் உங்களுக்கு அப்பா அம்மாவாக இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு பொண்ணாக பிறப்பாங்க. ஸோ அந்த ஜென்மத்தில் அவங்களுடைய கேரக்டராக அழகெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அவங்களுடைய அழகும் குறைஞ்சிருக்கும், கேரக்டரும் மோசமாக இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் மோசமாக தான் ஆகிட்டு இருக்குது உலகம். ஸோ உலகத்தில் உள்ள ஆத்மாக்களும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நான் என்ன பாவம் பண்ண இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கணுவீங்க? என்ன பாவம், வசியம் வச்சது தான் பாவம். வசியம் வைக்கிறதுன்னு இல்லை, ஆசைப்பட்டது தான் பாவம். ஸோ அதனால தான் சொல்கிறது என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பையனே கிடைக்க மாட்டாங்க, அதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்றாங்க. ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய பாவ கணக்கு இருக்குது இல்லையா, அதை நீக்கணும். ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் பல ஜென்மமாக சேர்த்து வைத்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் உங்களுடைய மனைவியோ கணவனோ வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே மோசமானவங்களாக வேறு இருக்கிறாங்க. ஸோ அந்த பாவத்தை நீங்கள் எரிச்சிட்டிங்கன்னா வர்றவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அவசரப்பட தேவையில்லை, எவ்வளோ வயசானாலும் சரி. ஏன்னா அவசரப்பட்டு ஒரு மோசமான துணையை தேடுறதுக்கு பதில் பொறுமையாக இருந்து நல்ல துணை வர்றது தான் பெட்டர். ஸோ அப்போவும் நாம் சொன்ன மாதிரி இறைவன் நினைவில் 4 to 5 இருந்து, முடிஞ்சால் 2 மணிக்கே கூட எழுந்து பண்ணலாம், 2 to 5 இறைவன் நினைவில் இருந்துட்டு முரளி தினமும் கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய மைண்டு தூய்மையாக தூய்மையாக என்ன ஆகும்னா உங்களுக்கு சமமான ஜோடி தான் வரும். அந்த திருமணமாகும்போது உங்களுடைய குணமும் அவங்களுடைய குணமும் ஏதோ ஒரு விதத்தில் ஒத்து போயிருக்கும். ஆனால் கல்யாணம் ஆனவுடனே மாறும், அது வேறு விஷயம். ஏன்னா தனியாக இருக்கும்போது ஒருத்தருடைய குணம் ஒரு மாதிரி இருக்கும், சேர்ந்தவுடனே வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் இறைவனை நினைத்து நினைத்து தூய்மையாக உங்களுடைய ஆத்ம பலம் அதிகமாகும். ஸோ அப்படி ஆன்ம பலம் அதிகமாகும்போது ஆன்ம பலம் அதிகமாக இருக்கிறவங்க தான் உங்கள் துணையாக வருவாங்க, அப்போ பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் துணையை தேடி அலையிறதுக்கு பதில் இறைவனை நினைத்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துங்க. தானாகவே உங்களுக்கு ஏற்ற துணையும் கிடைக்கும், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் அடைவீங்க. ஏன்னா உங்களுடைய புத்தி தெளிவாக இருக்கும், ஆத்மா சக்தியாக இருந்தால் புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சாலே எல்லா முடிவும் கரெக்டாக இருக்கும். ஸோ வசியம் வைக்கிறது பாவம் அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க, அடையணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய புலன் இன்பத்துக்காக அடையணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது ஒரு பாவம். இது இல்லாமல் பெரும்பாலும் வசியம் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தலைமுடி அல்லது யூரின் அல்லது மாதவிடாய் ரத்தம் அல்லது அவங்களுடைய மனித கழிவு இதை அல்லது விந்து இதை கலந்து உணவில் கலந்து கொடுப்பாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் யோசிச்சுப்பாங்க. இது என்ன சாதாரண பாவமாக, இது சாதாரணமாகவே தெரியுது இல்லையா? ஸோ அதுக்கான தண்டனையெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. இந்த பிறவிலான அடுத்த பிறவி நீங்கள் ஊனமாக பிறப்பீங்க அல்லது உங்களுக்கு ஊனமான குழந்தை பிறக்கும். அப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஊனமாக பிறக்கும். எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்லாம் பக்காவாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த மாதிரி பண்ணதுடைய விளைவாக தான் அவங்களுக்கு அப்படி பிறக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கு இருக்குது இல்லை, அந்த குழந்தை செய்த பாவத்துக்கு தான் அப்படி பிறக்குது. ஆனால் அது எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கும்னா அந்த கணக்கு உள்ள, அதாவது அந்த அப்பா அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்பாங்க, அல்லது இந்த குழந்தை தான் எனக்கு வேணும், அதாவது இந்த குழந்தை வந்து ஒரு தடவை வசியம் செய்யப்பட்டிருக்கலாம், இந்த குழந்தை எனக்கு வந்தே ஆகணும், இதுதான். அதாவது குழந்தை அவங்க நினைக்க மாட்டாங்க, பொண்ணு, இந்த பொண்ணை நான் வசியம் பண்ணி ஆகணும். அது நிறைய பாவம் பண்ணி ஊனமாக பிறக்கும் பொழுது வந்தே ஆகணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அப்போ கொடுப்பாங்க. ஏண்டா வந்துச்சுன்னு திருப்பிங்க பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த பற்று வைக்கிறது தப்பு அப்படின்ற உணர்வு, பற்று காமம் வைக்கிறது தப்பு அப்படின்னு உணர வைக்கிறதுக்காக தான் இது நடக்குது. ஏன்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இது 5 சாத்தான் சொல்லலாம், மாயான்னு சொல்லலாம், ராவணன் சொல்லலாம், இதுதான் துக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர வைக்கணுன்றதுக்காக தான் அந்த உறவுகள் மூலமாகவே உங்களுக்கு துக்கம் வருது. கொடுமையான மனைவி, கொடுமையான கணவன், கொடுமையான காதலன், அதெல்லாம் இருக்குது. கணவனை விட்டு ஒருத்தனை தேடி போவாங்க, அவன் ரொம்ப மோசமான கேரக்டராக இருக்கும்போது இங்கேயும் வர முடியாது, அங்கேயும் போக முடியாது. மொத்தத்தில் அந்த காமம் காதல் அதில் உங்களுக்கு வெறுப்பு வரணுன்றதுக்காக இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் தண்டனை அடையாமல் ஜஸ்ட் நீங்கள் இறைவன் நினைவில் இருங்க, தானாகவே உங்களுக்கு ஏற்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அப்போவும் புத்தி அவங்கக்கிட்ட செலுத்தாமல் இறைவன் கிட்ட மட்டும் செலுத்துங்க, அதுதான் என்றென்றைக்கும் சேஃப்டி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்கள். குறிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு இந்த மாதிரி வசியம் செய்யப்பட்டு இருந்தால் அதோடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காமத்தை விட முடியாமல் ஒரு அடிமையாக இருக்கிறாங்க எல்லோரும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணணுன்ட்டு இருக்கிறாங்க, போய் காசு கொடுத்து ஏமாறுறாங்க, இதெல்லாம் இருக்குது.
ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். ஸோ நம்ம சகோதர சகோதரிகளை காப்பாற்றுறது நம்மளுடைய பொறுப்பு. இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் எச்சரிக்கையாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் தெரிவிங்கள். அடுத்தது, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஆப்ஷன் காட்டும். ஸோ ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எல்லா வீடியோக்களும் வரும். எல்லா சகோதர சகோதரிகளிடமும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வசியம் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க ஆல்ரெடி வசியம் பண்ணப்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஒருத்தர் வேணுன்ற எண்ணம் நீங்கள் அதிகமாக விட்டாலே அதுவே போய் வசியம் பண்ணும். ஸோ அதிலிருந்தே நம்மளை பாதுகாத்துக்கணும். இறைவன் நினைவில் இருக்கும்போது நம்மளை சுற்றி அந்த பாதுகாப்பு வளையம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி வர முடியும். ஸோ நம்மளை தற்காத்துக்கவும் செய்யணும். ஸோ எல்லாத்துக்குமே உதவுறது இந்த ஒரே மகா மந்திரம், இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.